இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் என்று நான்காம் வகுப்பு தமிழ் பாட வேளையில் பாடம் எட்டு விடியும் வேலை காணொளி காட்சியை பார்த்து சென்ற காணொலியில் தேர்வு எழுதினீர்கள் அல்லவா இப்பொழுது இப்பாடத்திற்கான விடைகளை எழுதலாம் ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணும் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கிறீங்களா பிளாக் ஸ்டிக்கு ப்ளூ இங்க் பென் ஸ்கேல் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் வாங்கப்பா வினாவிட எழுதலாம் அழகாக பொறுமையாக சொல்லிக்கிட்டே எழுத போகிறோம் மொத்தம் நாலு கொஸ்டின் மூணு வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத போகிறீங்க நாலாவது கொஸ்டின் வந்து புக்லேயே எழுதிட்டாலும் புக்கில் இடம் இருக்காது நாலாவது கொஸ்டினையும் என்ன பண்ணிடுங்க கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் எழுதிடுங்க நான்கு வினா விடைகள் எழுத போகிறோம் பாடத்தலைப்பு போட்டுக்கோங்க விடியும் வேளை போட்டுட்டிங்களா ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வினாக்களுக்கு விடையலி எழுதிட்டிங்களா முதல் வினா அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன விடை அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் அவ்வளோதான் எழுத போகிறோம் இரண்டாவது வினா கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக அதாவது நம்ம விடியவேளை கிராமம் இருந்துச்சு இல்லையா அந்த மன்னவனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எப்படி இருந்தது அப்படின்னு எழுத போகிறோம் மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்று இருந்தது மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தளை தெரிந்தன பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் இது எல்லாமே நம்ம எது எழுதலாம் மலை கிராமத்தில் கண்ட இயற்கை காட்சிகளாக எழுதலாம் அப்படியே மனசில் அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த காட்சிகளை என்ன பண்ணும் நம்ம மனதில் நிறுத்தி கொண்டோமானால் எளிமையாக நான்கு குறிப்புகளையும் எழுதி விடலாம் சரிங்களா சொல்லிக்கிட்டு பிழை இல்லாமல் எழுதுங்க பார்க்கலாம் அழகா ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இடைவெளி விட்டு எழுதுங்க அடுத்த வினா பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டனர் விடை பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையலும் பிரண்டை துவையலும் சாப்பிட்டனர் எழுதுறீங்களா பிள்ளைகள் காலை உணவாக கொஸ்டின்லேயும் இருக்குது மீதி மூணு வார்த்தை தான் நம்ம எழுத போகிறோம் என்னென்ன வார்த்தை வரகரிசி சோறு பருப்பு கடையல் பிரண்டை துவையல் இது மூணுந்தானே சாப்பிட்டாங்க அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம் பொறுமையாக அழகாக எழுதணும் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நான்காவது வினா எழுதுறதுக்கு புத்தகத்தில் இடம் இருக்காது அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணுங்க கிளாஸ் ஒர்க் நோட்லேயே எழுதிடலாம் சரிங்களா பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அதாவது விடியும் வேலை பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் குறிப்பாக பச்சை பசேல் என்ற வயல்வெளி இரண்டாவது குறிப்பே சிலுசிலுப்பான காற்று மூன்றாவது குறிப்பு வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயல் பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டம் பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டம் அடுத்த குறிப்பு வெள்ளை வெளியேற வரகரிசிச்சோறு பசுங்கன்றென ஓடியாடி அடுத்த குறிப்பு சோருடன் அம்பென விரைந்தால் சரிங்களா இந்த குறிப்புகள் எல்லாமே வர்ணனை சொற்கள் பசுங்கன்றென ஓடி ஆடி இதெல்லாமே எது சொல்லுவோம் வர்ணனை சொற்களாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலும் அழகுப்படுத்துவதற்காக கூறப்படக்கூடிய சொற்கள் வர்ணனை சொற்கள் சரிங்களா நீ ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவலையா டிஸ்கிரைப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வெள்ளையா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வெள்ளை வெளேர் என்று வரகரிசி சோறு சொல்கிறோமா பச்சை பசேல் என்று வயல்வெளி அந்த மாதிரி அழகுப்படுத்துவதன் மேலும் அழகு ஊட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான் வர்ணனை சொற்கள் சரிங்களா இப்போ நான்கு வினா விடைகளையும் பொறுமையாக அழகாக எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ இந்த முதல் மூன்று வினாவிடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா எழுதி நாளையும் எழுதிட்டீங்க முதல் மூன்று வினாவிடை மட்டும் ஹோம் டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறீங்க படித்து முடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் ஹோம் டெஸ்ட்டாக ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள் சரியா இன்னே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழாசிரியை நன்றி